ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒன் டே ட்ரிப்புக்கான திங்ஸ் எல்லாமே என்னென்ன கொண்டு போகலாம் அப்படின்ட்டு தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஒன் டே ட்ரிப்பு நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னா எங்கள் ஊருக்கு தான் போயிருந்தோம். நான் ஆல்ரெடி நிறைய ஊருக்கு போன நடந்த விஷயங்கள் எல்லாமே வீடியோவாக மேக் பண்ணி போட்டிருக்கேன். பார்ட் 1, பார்ட் 2 ஷார்ட்ஸ் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ பாருங்கள், பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், பாருங்கள். அதையுமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம ஃபன்னாக இருந்தது. ஃபேமிலி எல்லாருமே ஜாயின் பண்ணி போனோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த மொமெண்ட் எல்லாமே. ஸோ அங்கே நான் போகிறதுக்கு என்னென்ன திங்ஸ் கொண்டு போனேன், என்னென்ன ட்ரெஸ் கொண்டு போனேன், மேக்கப் திங்ஸ் என்னென்ன கொண்டு போனேன் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ காட்ட போகிறேன். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு ஹஸ்பண்ட்க்கு ரெண்டு குட்டீஸ்க்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுதான் இவ்வளோ திங்ஸ் இருக்கு, நிறைய இருக்க மாதிரி தெரியுது. ஸோ வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு டூரிஸ்ட் பேக் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ஷீட் ஃபஸ்ட்டு கீழே வந்துட்டு ஒரு பெட்ஷீட் போட்டு மேலே துணியெல்லாம் வச்சோம் அப்படின்னா துணி நமக்கு நம்ம அயன் பண்ணி கொண்டு போகிறது எல்லாமே அப்படியே மடிப்பு கலையாமல் அப்படியே இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பெட்ஷீட் நான் போட்டுக்கிறேன். ஸோ பேக்கில் இந்த மாதிரி தான் ஒரு பெட்ஷீட் போட்டு தான் இந்த திங்ஸ்லாம் வைக்க போகிறேன். ஸோ பேக்கில் வைக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ் எடுத்திருக்கோம், என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் நாங்கள் எடுத்திருக்கோம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட காமிச்சிடுறேன். ஸோ போட்டு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த டாப் தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு மீஷோவில் வாங்கினது. பொங்கல் பிளாக்ல பார்த்துருப்பீங்க, பொங்கல் அன்றைக்கி தான் வந்தது. ஸோ ஒரே ஒரு தடவை தான் போட்டேன். அதுக்கப்புறம் இந்த டாப்பு இப்போ நான் போட போகிறேன். வண்டியில் போட்டு போகிறதுக்காக இந்த டாப் எடுத்திருக்கேன். இதுக்கு மேட்சாக லெகின்ஸு, ஷால், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸஸ், பாப்பாவுக்கு இந்த ட்ரெஸ் தான் போட்டு போகிறேன். ஏன்னா நைட்டில் வந்துட்டு குளிரும் இல்லையா, அதனால் ஸ்வெட்டரு, கீழே ஒரு புது ஷார்ட்ஸ் எடுத்திருக்கேன், எல்லோ கலரு. அதுக்கப்புறம் குட்டி பாப்பாவுக்கும் ஒரு ஸ்வெட்டர் எடுத்திருக்கேன். எப்போவுமே இந்த மாதிரி ட்ராவல்லாம் பண்ணும்போது நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் நம்ம வேர் பண்ணுறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கும் அந்த மொமெண்ட் வந்துட்டு ஒரு ஐயோ என்னடா இது அப்படின்னு தோணாமல் நல்லா நம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணிட்டு போவோம். ரொம்ப அப்படியே டைட்டாக போட்டுட்டு உட்கார முடியாமல் அந்த மாதிரிலாம் போட்டு போனோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி காட்டனாக வேர் பண்ணுறது நல்லது. கொஞ்சம் லூஸாக இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்ஸு வேர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபங்க்ஷனில் போட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வந்துட்டு பிளாக் கலர் ஷர்ட்டு, ப்ளூ கலர் ஜீன் எடுத்திருக்காங்க, புது ஷர்ட்டு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு இந்த ஃப்ராக் தான் போட போகிறேன் ஃபங்க்ஷனில், அதாவது காலையில் கல்யாணத்துக்கு. அதுக்கப்புறம் தம்பிக்கு வந்துட்டு ஷர்ட்டு, மேலே ஒரு கோட்டு, ஒரு ஜீன் மாதிரி ஒரு செட்டு. இது வந்துட்டு நான் ஃபங்க்ஷனில் போட போகிற ட்ரெஸ்ஸு. இதுவும் வந்து பாண்டி பாசலில் வாங்கினது இந்த டாப்பு, புது டாப்பு இது. ஸோ இந்த டாப்புக்கு மேட்சாக லெகின்ஸு, ஷால் எடுத்திருக்கேன். ஸோ கூடவே வந்துட்டு குட்டி பாப்பாக்கும் குட்டி பையனுக்கும் தேவையான இன்னர் வேர்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஒரு ரெண்டு செட்டு ரெஃப்யூஸ் ட்ரெஸ் எடுத்திருக்கேன் பாப்பாக்கும் பொண்ணுக்கும். பாப்பாவுக்கு வந்துட்டு சாக்ஸ்லாம் எடுத்துட்டேன். அப்புறம் ரெண்டு மஃப்லரு, பாப்பாக்கும் பையனுக்கும் ரெண்டு மஃப்லரு. ஏன்னா குளிரும் இல்லையா, ஸோ கொஞ்சம் ப்ரிகாஷனாக எடுத்துக்கிட்டேன். இதெல்லாமே தேவைப்படுதோ இல்லையோ, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் ரெண்டு கர்ச்சிஃபு, ஒரு டவலு, ஒரு பெரிய கர்ச்சிஃபு, இந்த சாப்பிடும் போதெல்லாம் நம்ம கிளாத் மாதிரி போடுவோம் இல்லையா மடியில், அந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். ஏதாவது நாங்கள் இறங்கி வழியில் கீழே சாப்பிடும்போது சிந்திடுச்சு அப்படின்னா எடுத்து துடைச்சிக்கிறதுக்காக. ஸோ மார்னிங் ஃபங்க்ஷனில் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக ஏற்ற மாதிரி ஸ்லிப்பர்ஸ் எடுத்தாச்சு. எனக்கும் குட்டி பாப்பாக்கும் தேவையான ஸ்லிப்பர்ஸ், அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட்க்கும் தம்பிக்கும் தேவையான ஸ்லிப்பர்ஸும் எடுத்தாச்சு. அவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஷூ, ஸோ ஷூ எடுத்தாச்சு, எங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் எடுத்தாச்சு. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், சிறப்பு குடும்பமாக கொண்டு போகணும் அப்படின்ட்டு. அது அப்படி இல்லை, நம்மளை வந்துட்டு நம்ம ப்ரெசன்டபிளாக காமிச்சிக்கிறோம், நம்மளோட வெளி தோற்றத்தை நம்ம அழகாக காமிச்சிக்கிறோம். அதனால தான் மேக்கப் பண்ணுறது எல்லாமே, மேக்கப் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்து பண்ணுறது வந்துட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். அதனால தான் நான் இதெல்லாமே பார்த்து பார்த்து பண்ணுவேன். ஸோ ட்ரெஸ்ஸஸ் பார்த்தாச்சு. அடுத்து வந்துட்டு ஒரு ட்ரைபாடு, பிளாக் ட்ரைபாடு, இது சின்னது, பிளாக்னே வாங்கினது. இது இல்லாமல் நான் வெளியிலே போகவே மாட்டேன், ஹேண்ட்பேக்கில் எப்போவுமே இது இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஊருக்கு போகும்போது இது கொஞ்சம் இருக்கிறது பெஸ்ட்டு, நல்லா ஹேண்டியாகவும் இருக்கும். ஹேண்ட்பேக்லாம் நல்லா அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும். ஸோ நல்லா ஹேண்டியாக இருக்கும், அதனால சின்ன ட்ரைபாட் ஒன்று எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்கப் கிட்டு. ஸோ ஒரு சின்ன சைஸ் மேக்கப் கிட்டு தான், அதில் வந்துட்டு ஐஷேடோ, காம்பாக்ட் பவுடர் எல்லாமே அதிலே கிடச்சிரும். அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். என்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் திங்ஸை வச்சு, அஃபோர்டபுள் ரேட்டில் இருக்கக்கூடிய திங்ஸை வச்சு நான் ஒரு மேக்கப், சிம்பிள் மேக்கப் லுக் போட்டிருப்பேன். அதோட லிங்க் வந்துட்டு நான் ஐகேட்லேயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ மேக்கப் கிட்டு ஃபேர் அண்ட் லவ்லி, கிளிப்ஸ் எடுத்திருக்கேன் ஃபங்க்ஷனில் போட்டுக்கிறதுக்கு, ஒரு பனானா கிளிப்ஸு, அதுக்கப்புறம் டிக்டாக் கிளிப், இதெல்லாம் எடுத்திருக்கேன். ஐலைனரு, காஜல், லிப்ஸ்டிக்கு. லிப்ஸ்டிக் வந்துட்டு ரெண்டு விதமாக எடுத்திருக்கேன், ஒன்று ரெட்டு, ஒன்று பிங்க் கலரு, எலைட்டினோட பிராண்டு. அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துட்டு நார்மல் லிப்ஸ்டிக்கு, மஸ்காரா, லிப் லைனரு, பொட்டு. நான் பொட்டு வந்துட்டு இந்த கலர் தான் வைப்பேன், ரெட் கலர் நல்லாயிருக்கும் ஃபேஸில் வச்சா. ஸோ இந்த ஒரு பொட்டு பாக்ஸே அப்படியே தூக்கியாச்சு போட்டு. ஐப்ரோ பென்சில், ஐப்ரோ பென்சில் வந்துட்டு பிளாக் அண்ட் ப்ரௌன் இருக்க மாதிரி இது நல்லாயிருக்கும். ஸோ இது தான் வச்சுருக்கேன். இது வந்துட்டு 10 ரூபா தான்,
நார்மலாக நமக்கு கிடைக்கிற ஒரு ஐப்ரோ பென்சில் தான் இது. ஸோ அது எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு டப்பாவில் வந்துட்டு குங்குமம் இருக்குது, லக்ஷ்மி குபேர குங்குமம், க்ரீன் கலரில் இருக்கும், அழகாக இருக்கும் ஃபேஸில் வச்சா. ஸோ அந்த குங்குமம் எடுத்திருக்கேன். ஸோ லிப் லைனரு, ரெண்டு சீப் எடுத்திருக்கேன், ஒன்று பெரிய பல் இருக்கக்கூடிய சீப், இன்னொன்று வந்துட்டு நல்ல நெருக்க நெருக்கமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி சீவுமே அந்த சீப் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கோகுல் சேனல் பவுடரு, என்னோடய ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இயரிங்ஸ் எடுத்திருக்கேன், ஜும்கி தான், பாண்டி பசாரில் வாங்கக்கூடிய வாங்கின ஜும்கி, பிளாக் கலர் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய ஒரு ஜும்கி எடுத்திருக்கேன். இந்த மேக்கப் திங்ஸ் எல்லாமே கொண்டு போகிறதுக்குன்னு ஒரு டப்பா ஒன்று எடுத்திருக்கேன், ஒயிட் கலர் டப்பா. இது வந்துட்டு நம்ம கடைங்களில் ஸ்வீட்லாம் வாங்கினா கொடுப்பாங்க பார்த்தீங்களா, வெள்ளை கலர் டப்பா, அதுதான் எடுத்திருக்கேன். அதில் எல்லாமே அடங்கிடும். ஸோ அதுதான் எடுத்திருக்கேன், ஜும்கி ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக ஜும்கி. இப்போ போட்டு போகிறதுக்கு வந்துட்டு கம்மல், நான் ஆல்ரெடி ஒரு கோல்டு கம்மல் ஒன்று போட்டிருக்கேன். ஸோ ரிங் டைப்பில் ஒரு இயரிங் போட்டிருக்கேன், அதுவே போட்டு போகும்போது இருக்கட்டும். இந்த கமல் வந்துட்டு அங்கே ஃபங்க்ஷனில் போடுறதுக்கு ஒரு ஜும்கி, பிளாக் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி ஜும்கி, ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஜும்கிலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் நான் வாங்கி வச்சுட்டே இருப்பேன், ஜும்கி எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நான் பாண்டி பசாரில் வாங்கினது, இதோட ரேட் எல்லாமே எனக்கு இப்போ மறந்து போச்சு. நான் வீடியோவில் பாருங்கள், லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் ஐக்கன்லேயும் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி ஜும்கிலாம் நம்ம எடுத்துகிட்டு போகும்போது நம்ம இதை அப்படியே மேக்கப் டப்பாவில் போடக்கூடாது, அந்த ஸ்டோன் எல்லாமே விழுந்துடும். இந்த மாதிரி சின்ன டப்பாவில், ஒரு சின்ன டப்பா கிடைக்கிது, கடைங்களில் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி இதில் போட்டு நம்ம அழகாக லிட்டெல்லாம் போட்டு நம்ம கொண்டு போகணும் அப்படின்னா சேஃபாக நமக்கு இருக்கும், அந்த கலருமே ஃபேட் ஆகாது, ஸ்டோன் விழாது. ஸோ இது ஒரு டிப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே தான் நான் எங்கள் ஊருக்கு போகும்போது ஒன் டே ட்ரிப்புக்கு போகும்போது கொண்டு போனது. அதுக்கப்புறம் சைடில் பேக்கில் சைடில் வந்துட்டு நாப்கின் வச்சுருக்கேன், ஏதாவது சப்போஸ் யூஸ் ஆகுமே அப்படின்ட்டு. ஸோ எடுத்துகிட்டு போகிறது நல்லது, ஏன்னா அது வந்துட்டு நமக்கு வேஸ்ட் ஆகலாம் போகாது. ஸோ எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஸோ நாப்கின் வச்சுருக்கேன் அவ்வளோதான். ஸோ காலையில் போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே அயன் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, ஸோ அது கசங்கிட்டு போகுது அப்படின்ட்டு எல்லாமே தனித்தனியாக கவரில் நான் பேக் பண்ணிட்டேன். என் ட்ரெஸ்ஸு, என் ட்ரெஸ்ஸுக்கு தேவையான, எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, ஜும்கி எல்லாமே, மேக்கப் திங்ஸ், என்னுடைய திங்ஸ் எல்லாமே ஒரு கவரு, ஹஸ்பண்டோட திங்ஸ் எல்லாமே ஒரு கவரு, குட்டீஸோட ட்ரெஸ் எல்லாமே ஒரு கவரு. ஸோ இப்படி எடுத்து வச்சுட்டேன் கவர் எல்லாமே. சேம் கலராக இருக்குது, கவர் வந்துட்டு சேமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் நேம் கூட எழுதி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது, ஏன்னா நமக்கு கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கும், அந்த இடத்துல நம்ம ஒரு மாதிரி டென்ஷன் ஆக மாட்டோம் அதனால். ஸோ மார்னிங் போடக்கூடிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கீழே வச்சுக்கிறேன், ஏன்னா அது மார்னிங் தான் நமக்கு தேவைப்படும். மேலே வந்துட்டு இப்போதைக்கு நம்ம என்ன தேவையோ அதை மட்டும் நான் ஃபஸ்ட்டில் வச்சுக்கிறேன், ஏன்னா டக் டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி நம்ம என்னென்ன கொண்டு போகிறது, என்னென்ன தேவை அப்படின்ட்டு பிளான் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போகிற இடத்துல நல்லா ஹாப்பியாக இருக்கலாம், எந்த ஒரு டென்ஷனும் ஆக தேவையில்லை. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நான் ஹேண்ட்பேக்கும் கொண்டு போகிறேன். ஹேண்ட்பேக்கில் வந்துட்டு நம்ம குட்டி பொண்ணுக்கு தேவையான ஃபீடிங் பாட்டிலு, ஃப்ளாஸ்கில் பால், ஃப்ளாஸ்கில் தண்ணி, சுடு தண்ணி, இதெல்லாமே அதில் இருக்குது. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் அழுத்திட்டு ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.